வைத்தார். திண்டிவனம் நகராட்சிக்கு உட்பட்ட 24வது வார்டு மன்னார்சாமி கோவில் பகுதியில் பகுதி நேர நியாய விலை கடை அமைக்க கோரி வழங்க இங்குள்ள பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பல ஆண்டுகளாக மனு கொடுத்து வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதன் பேரில் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு இன்று அந்த பகுதியில் புதிய நியாய விலை கடை திறப்பு விழா நடைபெற்றது. நகர்மன்ற உறுப்பினர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மை பிரிவு நலன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு நியாய விலை கடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்பு அங்குள்ள பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் அலெக்சாண்டர், நகர்மன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், நகர்மன்ற உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன், சந்திரன், பாஸ்கர், நகர துணை செயலாளர் கௌதமன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிலையை உருவாக்கி நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் 64 கடைகள் நடைபெற்றது. 56 கடைகள் பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. அதில் இன்றைக்கு ஒரு கடை, மீது இன்னும் 7 கடைகள் பிரித்து நினைக்கின்ற வகையில் மக்கள் எளிதாக இந்த கடையில் வந்து தனக்கு ஒதுக்கப்படுகின்ற